மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 12 பேருக்கு பிப்ரவரி 8 தேதி வரை சிறை. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் தொடர்பாக டெல்லியில் அனைத்துக் கட்சிகள் ஆலோசனை. சத்தியமங்கலம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகளை காட்டு யானைகள் நாசம் செய்ததால் விவசாயிகள் கவலை. காஞ்சிபுரம் அருகே விடுதியில் தங்கி படித்த பள்ளி மாணவியர் 2 பேர் மாயம், காவல்துறையில் பெற்றோர்கள் புகார். தமிழகத்தில் மடாதிபதிகள் மக்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள தரகர்கள் என இயக்குநர் பாரதிராஜா பேச்சு. தேனி மாவட்டம் கம்பத்தில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி போட்டியில் 100 இணை மாடுகள் பங்கேற்பு. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையில் 19 கோடி ரூபாய் செலவில் பராமரிப்பு பணிகள் தீவிரம். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற பாமக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்பு. ஆழ்கடலில் மீன்பிடிக்க மீனவர்களுக்கு 2000 நவீன படகுகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் ஜெயக்குமார் தகவல். 11வது IPL போட்டிக்கான வீரர்கள் ஏலம் நிறைவு. 431 கோடி ரூபாய்க்கு 169 வீரர்கள் தேர்வு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.